ஹலோ கைஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேங்க. நம்ம நேற்றே சொல்லியிருந்த மாதிரி அதாவது ஹைதராபாத்துக்கு ஒரு 230 கிலோமீட்டர் முன்னாடி தாங்க டென்ட் போட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். குரூனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கும் ஒரு 15 கிலோமீட்டர் முன்னாடி தாங்க டென்ட் போட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து டே 6ங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டே பண்ணி இந்த பெட்ரோல் பங்க்லேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். நம்ம இந்த பெட்ரோல் பங்க்லேயே பெட்ரோல்லாம் போட்டு முடிச்சாச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு டைம் ஸ்டாப் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே பெட்ரோல் போட்டு முடிச்சாச்சுங்க. ஸோ அது அங்கே இருக்கு பார்த்தீங்களாங்க, உங்களுக்கு காட்டுறேங்க. அது அங்கே ஒரு லாரி நிற்கிது இல்லைங்க, அந்த லாரிக்கு பக்கத்தில் அப்படியே ஒரு தாபா இருக்குங்க. அந்த தாபாவில் அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே இன்றைக்கி ஹைதராபாத் போய் ரீச் ஆகிறோம். ஒரு 3 to 4 hours நீங்கள் ஹைதராபாத் போய்டும். ஏன்னா ரோடு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம போய் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டும் போது ஜாலியாக பேசிகிட்டே போகலாம் வாங்க. நம்ம பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருந்துச்சுன்னு சொன்னாங்க, அந்த தாபாவில் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 ரொட்டி ஆர்டர் பண்ணாங்க. அண்ணன் 3, நான் 2 சாப்பிட்டாங்க. தொட்டுக்கு என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜிங்க, அதாவது வெஜிடபிள்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி தருவாங்க, தால் மாதிரி. அது சாப்பிட்டு முடிச்சுட்டோங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஹைவே எடுத்தாச்சுங்க. இந்த ஹைவேல நம்ம அந்த சைடு போகணும், மறந்து கூட இந்த சைடு போயிடக்கூடாது. ஏன்னா நேற்று யூ-டர்ன் போட்டு வந்தால் இங்கே வந்து ஸ்டே போனோம் இந்த பெட்ரோல் பங்கில். இப்போ போனேன் இங்கேருந்து ஒரு 50 மீட்டர்லாம் 60 மீட்டரில் ஒரு டிவைடர் வந்துருங்க. அந்த டிவைடரில் வந்தால் நம்ம போயிட்டு நம்ம அப்படியே ஹைதராபாத் ரூட்டில் போயிட்டே இருக்கலாங்க. நம்ம இந்த டிவைடரில் இருந்தால் திரும்பணுங்க. நம்ம அண்ணன் நேராக போயிட்டே இருக்காங்க, ஃபோன் அடித்தாலும் எடுக்கல. ஸோ நம்ம இங்கே நின்றுட்டு வெயிட் பண்ணுவோம். அவங்க வேறு ஏதாவது டிவைடர் இப்போ நினச்சி போனாங்களா, இல்லை இதுதான் ஹைதராபாத் ரூட்டை நினச்சி இந்த சைடில் போயிட்டு இருக்காங்களான்னு தெரியலையே. இது வந்து தமிழ்நாடு போகிற ரூட்டுங்க ஹைதராபாத்லேருந்து. ஸோ வராங்க அப்பாடா, நல்ல வேலை. இந்த டிவைடர் விட்டு எவ்வளோ தூரம், ஒரு கிலோமீட்டர் போயிட்டு சுற்றி வராங்க. ஸோ வந்துட்டாங்க, இதுக்கு மேலே அப்படியே நம்ம அப்படியே பொறுமையாக போவோம். இந்த ரூட்டில்னா விவசாயம்லாம் எதுவுமே பண்ணலங்க. ஒரு சில இடத்துல பண்ணுறாங்க, ஒரு சில இடத்துலலாம் பண்ணல. ஸோ இங்கே தான் அந்த சப்போட்டா செடிலாம் போட்டிருக்காங்க. டவருக்கு பார்த்திங்களா, அதெல்லாம் ஃபுல்லாக சப்போட்டா செடி தான். அதை பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இந்த சைடில் விவசாயம்லாம் அவ்வளோவா நடக்கலை, ஃபுல்லாகவே காஞ்சி தாங்க இருக்குது. இப்போது ஒரு வேளை இந்த நாளில் பண்ண மாட்டாங்க போல், அந்த ரெய்னி சீசன் அந்த மாதிரி டயத்தில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஃபுல்லாகவே ஒரு மலை, நேற்று சொல்லியிருந்த மாதிரி மலை, அந்த மாதிரி ஏரியா தாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:25 ஆயிடுச்சுங்க. நம்ம இன்றைக்கி ரைட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் வந்தாச்சுங்க. இங்கேருந்து ஹைதராபாத் எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 195 கிலோமீட்டர்ஸ்ங்க. ரோடுலாம் நல்லா தாங்க இருக்குது, பட் வெயில் தாங்க அதிகமாகிட்டே இருக்குது. நான் கூட ஹைதராபாத் பெங்களூர்லாம் தண்ணி வெயில் கம்மியாகிடும் நினச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் கம்மிலாம் ஆகலைங்க, அப்படியே தாங்க இருக்குது. இந்த மாதிரி நாளில் யாராச்சும் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங்கே மேக்ஸிமம் ரைட் பண்ணுங்கள், ஆஃப்டர்நூனில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்கில் பண்ணுங்கள். ஆனால் நைட் ரைடில் ஒரு 7-8 மணி ஓட்டுங்க, அது வரையும் சேஃப் தான். அதுக்கப்புறமா நீங்கள் நிறுத்திடுங்க, ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வெயிலில் ஓட்டுறது. அதே மாதிரி சின்ன வண்டியில் இந்த சார்ஜர் நம்பி வரீங்கன்னா சார்ஜர் நம்பி போகாதீங்க, சுத்தமாக ரொம்ப ஸ்லோவாக சார்ஜ் ஆயிடுது. ஏறுற சார்ஜர் ரொம்ப நேரம்லாம் நிற்க மாட்டேங்குதுங்க. கோபுர பேட்டரியிலையும் சரி மொபைல்லையும் சரி சார்ஜர் ரொம்ப நேரம்லாம் நிற்க மாட்டேங்குதுங்க. இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லுங்க, இந்த சைடில் வரீங்கன்னா பெட்ரோல்லாம் தமிழ்நாட்டுக்கு அப்படிலாம் பெங்களூர்லேயே நிறைய போட்டு வச்சுக்கோங்க. டேங்க் ஃபுல் பண்ணிட்டு இந்த ஆந்திரா கிராஸ் வரையும் ஆந்திராவில் எங்கேயும் பெட்ரோல் போட்டுறாதீங்க. எங்கள் வண்டி சின்ன வண்டி சின்ன டேங்க்ன்றதுனால நாங்கள் அடிக்கடி பெட்ரோல் போடுறோம். ஏன்னா எங்கள் ஆந்திராவில் எல்லாம் கொஞ்சம் ப்ரைஸ்லாம் பெட்ரோல் ப்ரைஸ் ரொம்பவே அதிகங்க, 10 ரூபா டிஃப்ரென்ஸ் வருதுங்க. 1 லிட்டருக்கு 10 ரூபானா 10 லிட்டருக்கே 100 ரூபா வச்சுங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனால் பெட்ரோலில் கர்நாடகாவிலேயே நீங்கள் போட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இந்த விளையாட்டு கிராஸ் பண்ணுறீங்கன்னா அப்படி வந்தீங்கன்னா ஆந்திராவுக்கு சென்னை நெல்லூருக்கு முன்னாடியே போட்டு போயிடுங்க. ஏன்னா லடாக் ரைடு நிறைய பேர் பண்ணணுன்ற ஆசையில் இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் சில பேர் ஸ்டார்ட் பண்ண போவாங்க. எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிறோம், ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இதை ஃபேஸ் பண்ணுறோம், அதை உங்கள்கிட்ட சொல்கிறேங்க.
நீங்கள் இப்போ பெங்களூரில் காலைல வந்து கிளம்புனீங்கன்னா நைட்டுக்குள்ளே நீங்கள் போய் ஹைதராபாத்தில் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதான் கொஞ்சம் பெஸ்ட்டு. ஏன்னா ஹைதராபாத்துக்கு அந்தாண்ட கூட பரவாயில்ல, இங்கே கடை எதுவுமே அந்தளவுக்கு கிடையாதுங்க இந்த ஹைவேயில். அதுமாரி சாப்பாடு இதுக்கு மேலாம் வந்து நம்ம ஊர் ஃபுட்டுலாம் கிடைக்காதுங்க, ஃபுல்லாக வந்து வடக்கான்ஸ் ஃபுட்டு தான். வடக்கான் சொல்கிறேன்னு சில பேர் கமெண்ட்டில் சொல்லுவீங்க, வடக்கான்ஸ்லாம் அப்படி சொல்லுங்க நான், அது அவங்களோட செல்ல நேமுங்க அது. இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு சொன்னோம்னா அவங்க என்ன தருவாங்க சொல்லுவாங்க, மதராசியா அப்படின்னு கேட்பாங்க சில பேர், எல்லோரும் இல்லை சில பேர் கேட்பாங்க. அதுமாரி நம்ம வந்து நம்ம ஊரில் அவங்கள என்ன சொல்லலாம், வடக்கான்ஸும் சும்மா செல்லமாக கூப்பிட்ற பேர் தாங்க. அதனால் அவங்கள வந்து நம்ம அசிங்கப்படுத்துகிறோம்லாம் நினச்சிக்காதீங்க, சும்மா விளையாட்டுக்கு செல்லமாக சொல்கிற பேர் தாங்க அது. இங்கே எங்கேயாவது வண்டியை நிறுத்தி தண்ணி குடிக்கினாலும் ஒரு நிழல் கூட இல்லைங்க, உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் மரம்லாம் ரோட்லேருந்து அவ்வளோ தூரத்தில் இருக்குது. வண்டியை விட்டுட்டு நம்ம இறங்கி அவ்வளோ தூரம் போக முடியாது, ஃபுல்லாக ஒரு மாதிரி சருவலாக இருக்குது பாருங்கள். நம்ம ஹைதராபாத்துக்கு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 166 கிலோமீட்டர் இருக்குங்க, 166 கிலோமீட்டர் இருக்குங்க இன்னும். டைம் இப்போ 2:00 ஆகுது, 166 கிலோமீட்டர் போக அப்படியே வந்தால் ஒரு 5 மணிக்கெலாம் போய் ரீச் ஆகிடும் ஹைதராபாத். நம்ம அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்காது, ஹைதராபாத் போய் ஹைதராபாத் ஸ்பெஷல் பிரியாணி சாப்பிட்லாங்க நம்ம. அதே மாதிரி நம்ம என்னென்ன ஊரில் இருக்கோன்றது கரெக்டாக தெரிய மாட்டேதுங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்க பேர்லாம் நமக்கு வாயில் வரமாட்டேது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் ஹைதராபாத் போனே அடுத்த ஸ்டேட்டுக்கு, அதாவது தெலுங்கானா ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுவாங்க. இப்போ நம்ம இருக்கிறது ஆந்திரப்பிரதேஷ் ஸ்டேட்டு, இது இந்த ஸ்டேட்டு முடிஞ்சால் நம்ம தெலுங்கானா ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுவாங்க. இங்கே பாருங்கள், நாக்பூர் இன்னும் 650 கிலோமீட்ரு, அலிடாபாத் வந்து 467 கிலோமீட்டர் இருக்குங்க, 467 கிலோமீட்டர் இருக்குங்க இன்னும் அலியாபாத். அதாவது நாளைக்கு வந்து நம்ம அலியாபாத் தாங்க பிளானு, இன்றைக்கி ஹைதராபாத் தாண்டி இங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு அலியாபாத்துங்க பிளானு. ஏங்க இதாங்க கிருஷ்ணா ரிவர், இந்த ரிவரை தாண்டனே தெலுங்கானா ஸ்டேட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன டைம் வந்து லடாக்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது நான் இதுக்கு அந்தாண்ட ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா கிருஷ்ணா ரிவர் வரும் ஒரு 50 கிலோமீட்டரில், அதை தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆந்திரப்பிரதேஷ், அதுக்கு அந்தாண்ட போனீங்கன்னா தெலுங்கானா ஸ்டேட்டுன்னு சொன்னாங்க. அதுதான் நினைக்கிறேன், ஏன்னா கன்ஃபார்மாக சொல்ல தெரில. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த வழியில் தான் வந்தனா, இல்லை இன்னொரு வழி இருக்குது அது வந்தனான்னு தெரியலங்க. அது வந்து ஆந்திராலேருந்து சென்னை போகிற ரூட்டுங்க, இது வந்து இந்த பெங்களூர் வந்து இந்த வழிங்க, அது மட்டும் எனக்கு என்னன்னு கன்ஃபார்மாக தெரியல. நம்ம இந்த ரைட் ஷார்ட் பண்ணலேருந்து இன்னும் XL100 ஓட்டவே இல்லைங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமு இந்த ரைடில் நம்ம XL100 ஓட்ட போகிறாங்க. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு XL100 நம்ம ஓட்டுறதும். ஏற்கனவே XL ஓட்டியிருக்கேன், நான் 100 ஓட்டினதில்ல, அந்த பழைய XL1 இருக்குள்ளங்க அதான் ஓட்டியிருக்கேன். ஸோ ஒரு ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு சொல்கிறாங்க, ஓட்டி பார்த்த உடனே சொல்லிட முடியாது, ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டிட்டு எப்படி இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அதுமாரி இவ்வளோ லக்கேஜோட ஓட்ட போகிறேன், ஃபஸ்ட் டைமு இவ்வளோ லக்கேஜோட XL ஓட்ட போகிறோம். பவர் இருக்க வண்டி ஈஸியாக ஓட்டிடலாங்க, இந்தமாதிரி பவர் இல்லாத வண்டி இவ்வளோ லக்கேஜோட கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறதாங்க பெரிய விஷயம். சரிங்க வாங்க அப்படியே ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். XL செல்ஃப் பட்டன் எப்படி கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள், இதை வச்சு இப்படி அழுத்தினா ஸ்டார்ட் ஆயிருங்க. ஸோ நம்ம அண்ணனோட வண்டியோட ஃபாக் லைட் சுவிட்ச் தான் இருக்குது. இந்த மொபைல் ஹோல்டரில் சார்ஜ் போடுறது ஒர்க் ஆகலங்க. ஃபா ஒரு வித்தியாசமாக இல்லை போதுங்க இது. இவ்வளோ நேரம் ஸ்கூட்டி ஓட்டிட்டு இது ஓட்டுறதுக்கு செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஃபார்ட்டிலே செம்ம வைப்ரேஷனுங்க வண்டி. இப்போ பாருங்களேன் கரெக்டாக 45 தான் போகுது, அதுக்கு எவ்வளோ வைப்ரேஷன் அப்பா. இருங்க அப்படியே கொஞ்சம் போக போக இன்னும் அதோட ஃபுல்லோட இந்த வண்டியோட ஃபுல் இது நமக்கு தெரிஞ்சிடுங்க. XL வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் என்ன இந்த வண்டியில் அவசரப்பட்டுலாம் ஓவர்டேக்லாம் பண்ணிடவே கூடாதுங்க, ஏன்னா ஒரு லாரி ஓவர்டேக் பண்ணதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு. ஏன்னா பின்னாடி நிறைய வண்டி வந்து ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதோட டாப் ஸ்பீடே 55 தான்,
பட் இருந்தாலும் இதில் 55 காட்டுது, லாரி வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. இதை வச்சுட்டு நான் அவசரப்பட்டு ஓவர்டேக் பண்ணிட்டேன் போலங்க. ரொம்ப நேரமாக கூடியே போயிட்டு இருந்தாங்க. பின்னாடியும் ஸ்லோ பண்ணவும் முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வண்டி வந்துருச்சு. ஸ்லோ பண்ணால் அவங்க பின்னாடி வரங்க ஹார்ன் அடிச்சுட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு முந்தினாங்க. இப்போ பாருங்களேன் ஓவர்டேக் பண்ணுறேன், எவ்வளோ நேரம் ஆகும்னு மட்டும் பாருங்கள். ஃபுல் த்ராட்டில் தான் இருக்குது வண்டி பாருங்கள். இந்த லாரி வச்சு பரவாயில்லங்க, எங்கள் டோல்கேட் வருதுன்னு கொஞ்சம் பொறுமையாக வராங்க. மற்ற லாரிலாம் கொஞ்சம் வேகமாக போகிற லாரிலாம் ஓவர்டேக் வந்து ரைட்டில் பண்ணவே கூடாதுங்க இந்த வண்டியை வச்சுட்டு. வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு ஃபுட்பேக்கில் மட்டும் தான் வைப்ரேஷன் இருக்கு. ரைட் சைடு ஃபுட்பேக்கில் வைப்ரேஷன் இல்லை அந்த அளவுக்குலாம். ஹேண்டில் பாரில் ரொம்பலாம் வைப்ரேஷன் தெரியலங்க, லைட்டாக வைப்ரேஷன் இருக்கு, ஆனால் ரொம்பலாம் இல்லை. வண்டி ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. ஓட்டுற உட்காந்து ஓட்டுறதுக்கான கொஞ்சம் நல்லா இருக்குது. சீட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க. நம்ம ஸ்கூட்டி ஓட்டிட்டு இந்த சீட்டு ஓட்டுறதுக்கு லைட் ஹார்டாக இருக்குது. ஸ்கூட்டியில் சீட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதனால அந்த அளவுக்கு தெரியாது. இதில் லைட்டாக ஹார்டாக இருக்குங்க. ஆனால் எக்ஸ்எல்லாம் அவ்வளோ சீக்கிரம், ஆனால் கொஞ்சம் கஷ்டந்தாங்க இந்த வண்டியில் லாங் ஓட்டுறது. இப்போ தான் எனக்கு இதோட இது தெரியுது. ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் இப்போ நம்ம ஓட்டுற அந்த லாங் ரைடில், அதனால் எவ்வளோ கஷ்டன்றது இப்போ புரியுதுங்க. ஃபுல் த்ராட்டிலுங்க, அப்போ தான் 55 வரும். அப்படியே போய்கிட்டே இருக்கணுங்க, அப்போ தான் நம்ம கிலோமீட்டரை கவர் பண்ண முடியும். நம்ம வந்து தெலுங்கானா ஸ்டேட்டுக்குள்ள என்டர் ஆகிட்டோம்னு நினைக்கிறாங்க, ஆனால் ஜியோவில் இன்னும் மெசேஜ் வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே டிஎஸ் தான் போட்டு போயிட்டு வருது. இதெல்லாம் நமக்கு தெளிவாக செக் பண்ணுங்க, நீங்கள் நிறுத்திட்டு மேப்பில் செக் பண்ணுங்க. நம்ம வண்டி ஜம்முன்னு போடுங்க, செம்மையாக இருக்கு பாருங்க. 60 வேற லெவலு இந்த வண்டியில், 60. நம்ம எக்ஸ்எல் ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்தாச்சுங்க. வந்துட்டு இது வந்தால ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கா, ஜூஸ்லாம் குடித்து உடம்பை கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. வண்டி ஆனால் ஓட்டுறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. இறங்கின பிறகு தாங்க அது வண்டியோட வைப்ரேஷன் தெரியுது. இறங்கினா தாங்க வண்டியோட வைப்ரேஷன் தெரியுது. ஃப்ரூட் மிக்சரே சொல்லுங்கள், ஃப்ரூட் மிக்சரே சொல்லுங்கள். ஆ ஸ்டேட் என்ன ஸ்டேட் விச் ஸ்டேட் ஸ்டேட் தெலுங்கானா. நம்ம தெலுங்கானாக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சுங்க. ஆ நமக்கு தெரியல, ஏன்னா ஜியோவில் எப்போதுமே மெசேஜ் கரெக்டாக வந்துடும், இந்த டைம் மெசேஜ் வரல. சரிங்க, ஜூஸ் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பியாச்சுங்க. என்ன ஜூஸ் குடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரூட் மிக்சரு, அதாவது நான் ரெண்டு ஃப்ரூட் மிக்சர், அண்ணன் ரெண்டு ஃப்ரூட் மிக்சரு, நான் ஒரு லெமனு, அண்ணன் ஒரு லெமனுங்க. இந்த சைடெலாம் மழை வர மாதிரி ஆகிடுச்சுங்க, செம்மையாக இருட்டிருக்கு. இங்கேருந்து ஹைதராபாத் எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டருங்க கரெக்டாக. ஸோ அண்ணனுக்கு வந்து எக்ஸ்எல்ல வந்து சீட்டு செம்ம ஹார்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் சீட்டு ஓட்டுறேன்,
இதுக்கு முன்னாடி எக்ஸல் ஓட்டி இப்போ ஓட்டினேன்னு சொன்னாங்க. அண்ணன் வண்டி ஓட்டினாங்க, நான் எக்ஸல் ஓட்டினேன். அப்புறம் நானும் சொன்னேன்னா ஹீட் சீட்டு அவங்க சீட்டு ஹார்டாக தானே இருக்குன்னா. அவங்க இந்த வண்டியை ஓட்டி பார்த்துக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் சீட்டு ஹார்டாக தான் இருக்குது, சரி போகிற வழியில் ஏதாவது சீட் கவர் கலர் இருந்தால் நம்ம ஏதாவது குஷன் வச்சுட்டு போகலாம் அப்படின்னாங்க. சரின்னு அப்புறம் அந்த அங்கே ஜூஸ் குடிச்சோம்லாங்க அந்த கடையில் கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே ஒரு 16 கிலோமீட்டர் போனால் பிரிட்ஜு வரும், பிரிட்ஜு கீழே அந்த சீட் மாத்திரை கடை இருக்குன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே இப்போ வந்து அங்கே தாங்க போயிட்டுருக்கோம். ஆனால் அதை முன்னாடி போகிறேன்ட்டு போனாங்க, அதுக்குள்ளே எவ்வளோ தூரம் போனாங்கன்னு தெரியல. நான் கிளம்ப ஒரு 2 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு ஹெல்மெட்லாம் மாட்டிகிட்டு வரத்துக்கு. சரி நீங்கள் முன்னாடி போங்க, நான் வந்துடுறேன்ட்டேன். மழையை பாருங்களேங்க, செமையாக இருக்குல்ல இந்த மழை. பின்னாடி எப்படி மழை இருட்டிட்டு இருக்கிறது, அதுக்கும் வேற லெவலில் இருக்குங்க. இப்போ எவ்வளோ வைக்கல் நிறையா வைக்கல ஏற்றி போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி ஹைதராபாத்தில் மழை சம்பவம் இருக்குது, இன்றைக்கி மழையில் கன்ஃபார்ம் மாட்டுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, போன டைம் லதாக் ரைடு ஆந்திராவிலேருந்து ஹைதராபாத் வர வரைக்கும் மழை இல்லைங்க. கரெக்டாக ஹைதராபாத்துக்கு முன்னாடி 15 கிலோமீட்டரில் அடிச்சுது பாருங்கள் மழை, இன்னும் விடவே இல்லைங்க. நைட்டு 9 மணி வரையும் விடவே இல்லை. அதனால நாங்கள் ஹைதராபாத் உள்ளே போய் ரூம் எடுத்து தங்கிட்டோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா, இன்றைக்கி வந்து ஹைதராபாத்தில் என் ஃப்ரெண்டு வீடு இருக்குங்க. அதான் போன டைம் வந்து லதாக் போகிறப்ப ஃப்ரெண்டு அவன் பவன் சொல்லிட்டு அவங்க கால் பண்ணி, இப்போ தான் கோஇன்சிடெண்ட்டாக அவராக கால் பண்ணார், எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. நான் வேறு ஹைதராபாத் நியர் ஹைதராபாத் அப்படின்னு சொன்னேன். சரி 2 டேஸ் ஸ்டே நைட் ஸ்டே இன் மை ஹோம் அப்படின்றாரு. ஏன்னா அவர் அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கார், அவர் சொந்த ஊர் வந்து ஆந்திராவுக்குள்ளங்க. எங்கேயோ அவர் ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, ரூம் எடுத்து தனியாக தங்கி ஒர்க் பண்ணிட்டுருக்காருங்க. அது போகிற வழியில் ஹைவேல இருந்தால் ஸ்டே பண்ணுவோம், ஆனால் லொக்கேஷன் அனுப்பிச்சுட்டு ஹைவே மாதிரி தான் காட்டுது. நாங்கள் ஹைதராபாத் கிட்ட போய்ட்டு தாங்க பிளான் பண்ணுவோம், ஏன்னா போக எவ்வளோ நேரம் ஆகும்ன்றது தெரியல. அதனால் ஹைதராபாத் போய்ட்டு அவர் கால் பண்ணி பேசிட்டு அங்கே போவோமா இல்லை டென்ட் போடுவோமான்றது தெரியலங்க. அங்கே போய் நம்ம பார்த்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ சீட் கவர் மாத்திரை கடைக்கு போவோம் வாங்க. நம்ம ஹைதராபாத் போகிற வழியில் ராஜாப்பூர் அப்படின்ற இடத்துல வந்து கேட்டோங்க அந்த சீட்டு குஷன் வைக்கிற கடை இருக்கான்னு. இப்போ இங்கே ஒருத்தவங்கள்ட்ட கேட்டோம், அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த சைடில் எதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி இங்கே தாங்க 16 கிலோமீட்டர் வந்தாச்சு, வந்து கேட்டோம் இங்கே இல்லைன்ட்டாங்க. அதனால் வேற எங்கேயாச்சும் அடுத்தது எங்கே நிறுத்தி அட்டை கேட்கலாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அடுத்த ஜங்ஷன் இந்த மாதிரி வருவாங்க, அந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் மார்க்கெட்டுங்க, இங்கே சந்தை மாதிரி போட்டிருக்காங்க, அதனால தான் கூட்டமாக இருக்குது. சந்தை தாங்க, இப்போ பாருங்க நல்ல கூட்டம். சரிங்கப்பா போவோம். நம்ம ஹைதராபாத்துக்கு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 70 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க இங்கேருந்து ஹைதராபாத். மழை வர மாதிரி இருந்துன்னு சொல்லாங்கல்ல, மப்பளம் அந்த சைடு போயிடுச்சுங்க. ஸோ அந்த சைடு வானம் கிளியராக தான் இருக்குது. இன்றைக்கி சம்பவம் கேன்சல் ஆகிடுச்சுங்க, ஏன்னு தெரியல. நல்ல வேலை பெங்களூரில் ஒரு நாள் மழை பெஞ்சதுக்கே நம்ம வந்து லைட்டாக நினைஞ்சதுக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சுங்க. ஏன்னா கோபுரம் எல்லாத்தையும் கழட்டி உள்ளே வைக்கிற மாதிரி தான் இருக்கும் மழை பெஞ்சதுன்னா. நல்ல வேலை மழை பெய்யல, பெய்யாத வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட்டுக்கணுங்க. அதாங்க நான் முன்னாடியே உங்களை சொல்லியிருப்பேன்ல, நம்ம பெய்யும்னு எதிர்பார்த்தா பெய்யாது, ஆனால் பெய்யக்கூடாதுன்னு நினச்சோன்னா பெஞ்சிரும். அதனால தான் நான் இன்றைக்கி சம்பவம் இருக்குது மழை பெய்யும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நடந்துச்சுங்க. நல்ல வேலை மழை பெய்யல இந்த சைடில். ஸோ போர்டு இருக்குது பாருங்கள், ஹைதராபாத் 70 கிலோமீட்டர்ஸுங்க கரெக்டாக. அலிலாபாத் வந்து 362 கிலோமீட்டர்ஸ், நாக்பூர் வந்து 555 கிலோமீட்டர்ஸுங்க. இன்றைக்கி ஹைதராபாத்து, நாளைக்கு நம்ம போக போகிறது அந்த அலிலாபாத்துங்க. சாரி அது பேர் அலிலாபாத்துலங்க, அடிலாபாத்துங்க அந்த ஊர் பேர். நான் தான் முன்னாடியே சொன்னாலங்க அந்தமாரி பேர் வாயிலே வரமாட்டேங்க நமக்கு. நம்ம இந்த வீடியோவில் ஹைதராபாத் போகிறோன்னு சொல்லியிருப்போம், அதாவது ஹைதராபாத் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முடிஞ்சிருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தாங்க இருந்துச்சு. இதோட கண்டினியூட்டி வீடியோ நாளைக்கு காலையில் வந்துருங்க. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுனா மறக்காம ஒரு லைக் போட்டுருக்கேன். அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்துருக்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் வீடியோ பண்ண நோட்டிஃபிகேஷன் உடனே வருங்க. சரிங்க, பை, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.